மக்களே, வெல்கம் டு ஹவசிட் சேனல். நம்மளுடைய டயட்ல நிறைய பழங்களை சேர்த்துக்கிறது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் அப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில பழங்கள் ஆபத்தானதா கூட இருக்கு. அப்படி ஆபத்தா இருக்கக்கூடிய சில பழங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் நாம் பார்க்க போறது ஸ்ட்ரைச்சன் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் பாக்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி வெளியிலிருந்து தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும். இந்தியாவிலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலும் இருக்கக்கூடிய மரங்கள்ல தான் இது அதிகமாக காணப்படுது. ஆனா இந்தியால இப்ப இது அழிஞ்சு போற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. மோஸ்டா இது யூரோப் சைட்ல தான் அதிகமாக காணப்படுது. இது பியூபோனிக் பிளேக் அப்படிங்கிற மாதிரியான நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஆனா இது நீங்க பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உயிருக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய அளவுக்கு விஷத்தன்மை உடையது. அடுத்தது செப்பாடிலா. பாக்குறதுக்கு பெரிய சைஸ் சப்போட்டா பழம் மாதிரி இருக்குல்ல, இதுவும் சப்போட்டா ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. பாக்குறதுக்கு இவ்வளோ பெருசா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் ரொம்பவே குட்டி குட்டியா இருக்குது. இது சென்ட்ரல் அமெரிக்கா, கியூபா, அப்புறம் மெக்சிகோல தான் அதிக அளவுல காணப்படுது. புளோரிடால ட்ரிங்க்ஸ் அப்புறம் டெசர்ட்ஸ்ல எல்லாம் கூட இந்த பழங்களை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விட்டமின் B6, சி, ஃபைபர் இது எல்லாமே நிறையவே இருக்கு. பழம் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் விதைகள் குட்டி குட்டியாக இருக்கிறதுனாலேயே நிறைய பழம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே மில்க் ஷேக்ஸ், ஸ்மூத்தி அண்ட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இதை நிறையவே சேர்த்துக்கிறாங்க. இந்த பழத்தோட விதைகளை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஆயில் எல்லாம் எடுப்பாங்க. அந்த ஆயிலை வச்சு குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதிலிருந்து சோப்பும் செய்வாங்க. இதோடைய டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். இதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது அவசியம், இல்லைனா இது விஷத்தன்மை வாய்ந்தது. அடுத்தது யூபெரிஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. பார்க்கறதுக்கு சின்ன சைஸ் பிளம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதோடைய விதைகள் ரொம்பவே பாய்சனஸ் ஆனது. இதோடைய விதைகள் எல்லாம் ட்ரக்ஸ்ல ரொம்பவே யூஸ் பண்றாங்க. ட்ரக்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, மெடிசினல் ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. லைக் பிரஸ்ட் கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு மருந்து இந்த விதைகள்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. பறவைகள் எல்லாம் இதை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு அந்த பழத்தை மட்டும் சாப்பிடுமா? எவ்வளவு புத்திசாலியா இருக்குல்ல இந்த பறவைகள்லாம். அடுத்தது ரம்பூட்டான். சவுத் ஈஸ்ட் ஏசியால அதிகமா கிடைக்கக்கூடிய இது பாக்குறதுக்கு லிச்சி மாதிரி இருந்தாலும் இதுவும் லிச்சியும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்ல அதிகமா கிடைக்கக்கூடிய இது டார்க் ரெட் கலர்ல மேல ஓடுல பச்சை கலர்ல முள்ளு முள்ளா இருக்கும். இதை ஓபன் பண்ணா உள்ள ஒயிட் கலர்ல பல்ப் இருக்கும், உள்ளுக்குள்ள விதைகளும் இருக்கும். இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு அண்ட் வெயிட் லாஸ்க்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் இஷ்யூஸ் இருந்தா அதையுமே இது சரி பண்ணக்கூடியது. இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டிருந்தா கூட அதுக்கும் இதை மருந்தா கொடுக்குறாங்க. இதை 100 கிராம் கன்சியூம் பண்றது மூலமா 1.3 2 கிராம் அளவுக்கு புரோட்டீன் கிடைக்கும். இதுல விட்டமின் சி அண்ட் காப்பர் சத்து கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோடைய விதைகள் ரொம்பவே ஆபத்தானது, நம்ம உயிருக்கே கூட ஆபத்து விளைவிக்க கூடியது. இதை சாப்பிட்டவங்க இது கிரேப்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முந்திரி. இந்த முந்திரி ஆப்பிள் மாதிரியான ஒரு பழத்தோட விதை தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அந்த பழத்தை கூட நம்மளால சாப்பிட முடியும். அது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பழமொழியை ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதுன்னு. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த முந்திரி பழத்துக்கு வெளியில தான் நீண்டுட்டு வெளியில நிற்கும். ஸோ இதனாலதான் ஏதாவது ஒண்ணு அவசரப்பட்டு துரு துருன்னு பண்றவங்கள முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் முந்திட்டு நிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஷ்யூஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்த்தின்னு நம்ம கன்சியூம் பண்ணாலும் இதை டைரக்டா மரத்துல இருந்து பறிச்சு அப்படியே கன்சியூம் பண்ணும்போது இது ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இதை மரத்துல இருந்து பறிச்சு அதை எடுத்து அதை வறுத்து அதுக்கப்புறமா தான் அது கடைகளுக்கு விநியோகிக்கப்படுது. அங்கிருந்து வாங்கி தான் நாம் அதை கன்சியூம் பண்றோம். இதுல இருந்து சுக்குரு காஜு ஜூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயார் பண்ணி அதையும் விற்பனை செய்யறாங்க. இந்த கேஷ்யூஸ் எல்லாம் அதிகமா பிரேசில் தான் விளைவிக்கப்படுது. நைஜீரியா, இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏசியாலையுமே கூட இந்த மரங்கள் எல்லாம் அதிக அளவுல காணப்படுது. அடுத்தது யூரோப்பியன் ஸ்பிண்டில் ஃப்ரூட். பேருக்கு தகுந்த மாதிரி யூரோப்பில் தான் இது அதிகமாக காணப்படுது. இலையுதிர் காலங்களில் பொதுவாக எல்லா மரங்களும் களையிழந்து போயிருந்தாலும் இந்த மரத்தில் இலையுதிர் காலத்தில் தான் பழங்களே உருவாகுது. இது பார்க்கறதுக்கு பிங்க் அண்ட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கும். இதுக்குள்ள ஆரஞ்சு கலரில் விதைகள் இருக்கும். இது ரொம்பவே டாக்ஸிக்கானது. இதை டைரெக்டாக கன்சியூம் பண்ணும்போது மயக்கம், ஹாலுசினேஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடும். வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது. இதுவே அதிகமாக
பாய்சன் ஆயிட்டா நம்மளுக்கு கிட்னி அண்ட் லிவர் டேமேஜ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இதுல அதிகமா பாதிப்படைறது குழந்தைகள் தான். இது பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் எல்லாம் தெரியாம போய் அதை பறிச்சு அப்படியே சாப்பிட்டுடுறதுனால அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கு. இவ்வளோ ஆபத்தான குணங்கள் இதுக்கு இருந்தாலுமே இதுல இருந்து டைஜஷன் இஷ்யூஸுக்கு மருந்து ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வரும். ஸோ நீங்க பார்த்த இந்த பழத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய சஜஷன்ஸையும் சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.